வணக்கம் வியூவர்ஸ். ரஜினிகாந்தோட ஆக்ஷன் படமான ஜெயிலர் உலகம் முழுசும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நெல்சன் இயக்கிய இந்த படத்தில் ரஜினிகாந்தோட சேர்ந்து மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், தமன்னா பாட்டியா, வசந்த் ரவி, யோகி பாபு அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹுக்கும் பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்தே ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த படம் ட்விட்டரில் விமர்சகர்கள், வர்த்தக ஆய்வாளர்கள், பொதுமக்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்டருந்து பெரும்பாலும் நேர்மறையான பதிலை பெற்றிருக்கு. இன்றைக்கு முதல் நாள் ரிலீஸுக்கு அப்புறம் நிறையவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த படம் வாங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில எதிர்மறையான கமெண்ட்ஸை கூட பிரபலங்கள் போட்டுட்டு வராங்க. ஜெயிலர் படத்தில் நடித்ததுக்காக ரஜினிகாந்தை பலரும் பாராட்டியிருக்காங்க. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் ட்விட்டரில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் டாபிக் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திரைப்பட தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ட்விட்டரில் அவர் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, ஜெயிலர் ஸ்பீச்லெஸ், கூஸ் பம்ப்ஸ், தலைவா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நெருப்பு, நெல்சன் திலீப்குமார் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டிங் அண்ட் லவ் த ஹியூமர் ஆல் த்ரூ, அனிருத் அஃபிஷியல் ஸ்பெஷல் பிளாஸ்ட், சன் பிக்சர்ஸ் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஹேட்ஸ் ஆஃப், தெரி மாஸ் தலைவர் படத்துக்காக அசாதாரண நடிப்பு அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் திரைப்பட வர்த்தக ஆய்வாளர் ரமேஷ் பாலா, படம் பல வசூல் சாதனைகளை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அவர் போட்டிருக்க ட்வீட்டில், ஓஜி மீண்டும் வருது, எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் பதிவுகளுக்கும் ஆர்ஐபி, நீங்கள் தலைவர் ரசிகராக இருந்தால் இந்த படத்தை 5-10 முறையாவது பார்ப்பீங்க, நடுநிலை ரசிகராக இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 முறையாவது பார்ப்பீங்க, தலைவரோட வெறித்தனம் அற்புதமாக இருக்குது. சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் தலைவர் அனிருத், தெரி மேக்ஸ், அதுக்கப்புறம் நெல்சன் திலீப் குமார் பயங்கர மாசா பண்ணியிருக்காரு அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுக்கறது தான் ரஜினிகாந்தோட ஸ்பெஷல். அதனால தான் 50 வருஷத்துக்கு மேலே அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஹீ ப்ரூவ்ஸ் ஒய் ஹீ இஸ் அ லிவிங் லெஜெண்ட் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரி ட்ராக்கர் மனோபாலா விஜயபாலனும் இந்த படத்தை பற்றி ட்விட்டரில் என்ன போட்டிருக்காருன்னா, ஜோசப் விஜயோட பீஸ் படத்துக்கு அப்புறம் நெல்சன் திலீப்குமாரோட ஒரு மகத்தான படம் இது அப்படின்னு போட்டிருக்காரு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அமுத பாரதி இந்த படத்தால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ட்விட்டரில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சூப்பர் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் அபவ் ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது, இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒன் மேன் ஷோ, இன்டர்வெலும் கிளைமேக்ஸும் கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு, மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் அவங்களோட கதாபாத்திரங்கள் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அனிருத்தோட பிஜிஎமும் சாங்ஸும் இந்த படத்துக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி இருந்துச்சு, நெல்சன் இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு காட்ட வேண்டிய சமமான மாஸ் ஓப்பனிங் ஷாட்டுகள் இதில் இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ஒரு பிளாஸ்டராக இருந்துச்சு. விநாயகத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள், ஏன்னா அவர் நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் அவருக்கும் நடுவில் இருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெல்சன் இந்த படத்துக்கு எல்லா கதாபாத்திரங்களையும் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயிலர் படத்தை பற்றி திரைப்பட ஆர்வலர் லக்ஷ்மிகாந்த் ட்விட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஜெயிலர் ஃபஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ, தலைவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார், அவரோட கரிஸ்மா, எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்சனோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு, ஹீரோ வில்லன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அனிருத்தோட பிஜிஎம் தாறுமாறாக இருந்துச்சு. ஜெயிலர் செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ, செகண்ட் ஹாஃபில் படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகுது, இருந்தாலும் தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாரையும் கவனத்தை அவர் மேலேயே வச்சிட்ருக்கு, அனிருத்தோட ஹுக்கும் பிஜிஎம் படத்துக்கே ஒரு முதுகெலும்பு, விநாயகம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ஃப்ளாஷ்பேக் கிளைமேக்ஸ் எல்லாமே மாஸ் சீன்ஸாக இருக்குது, ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும், இருந்தாலும் படத்தில் சில லேக்ஸும் இருக்குது, எமோஷ்னலாக இந்த படம் அவ்வளோவா கனெக்ட் ஆகலை, ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படம் வர்த் வாட்சபிள் அப்படின்னு திரைப்பட ஆர்வலர் லக்ஷ்மிகாந்த் ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் பல பிரபலங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சில நேர்மறையான மற்றும் எதிர்மறையான கமெண்ட்டுகளை போட்டுட்டு வராங்க.
ஜெயிலர் படத்தோட கதையை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் புலி அப்படின்னு போற்றப்படுற முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற ஒரு ஜெயிலராக நடிச்சிருக்காரு. சிறையில் அடைக்கப்பட்டிருக்க ஒரு தலைவரை மீட்கிற முயற்சியில் ஒரு கும்பல் இறங்குது. அந்த கும்பலை தடுக்கிறத ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு முத்துவேல் பாண்டியன். இந்த கதையை பல அதிரடி காட்சிகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. அதுதான் ஜெயிலர். இன்னும் பல சுவையான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.